இதே மாதிரி ஒரு கதை நம்ம ஊர்ல நடந்திருக்கு. இப்ப இந்த பொன்னியின் செல்வன் காய்ச்சல் ஒன்று இருக்கிறது இல்லையா, அந்த காலகட்டத்தில் ராஜராஜ சோழன், அந்த சோழ நாடு, சோழ நாட்டினுடைய அரசனாக இருந்தவர் கண்டராதித்தர், கண்டராதித்தரனுடைய மகன் மதுராந்தகன் என்று பின்னால் உத்தம சோழன் என்று பெயர் பெற்ற மதுராந்தகன். கண்டராதித்தர் வந்து ஒரு சிவபக்தர், ஆகையினால என்னுடைய மகன் சிவபக்தனாகவே வளரட்டும், அவனுக்கு நாட்டுரிமையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்போ மகன் பிறக்கலை. ஆகையினால தன்னுடைய தம்பி அரிஞ்சயனுடைய மகனாகிய சுந்தர சோழனுக்கு பட்டம் கட்டிட்டார். சுந்தர சோழன் அரசனாயிட்டான். சுந்தர சோழனுக்கு மூன்று மக்கள், ஆதித்த கரிகாலன், அருள்மொழிவர்ம, குந்தவை அப்படின்னு மூணு பேர். அந்த கண்டராதித்தருக்கு, சுந்தர சோழனுக்கு பட்டம் கட்டியதற்கு பிறகு கண்டராதித்தருக்கு ஒரு மகன் பிறக்கிறான், அவன் பேர் மதுராந்தகன். இப்போ அந்த மதுராந்தகன் என்ன கிளைம் பண்ணுறான், இது எங்கள் அப்பன் சொத்து, எங்கள் அப்பன் ஆண்டான், அவனுக்கு வாரிசு இல்லைங்கிறதுனால தம்பி மகனுக்கு பட்டம் கட்டினான், பட்டம் கட்டினதுக்கு பிறகு வாரிசாக நான் வந்துட்டேன் அப்படின்னா இந்த உரிமை எனக்கு தானே வரணும், நான் தானே மூத்த வழி, அப்போ எனக்கு தானே வரணும் அப்படின்னு அவன் கேட்குறான். இந்த ராஜராஜ சோழனா பின்னாடி வந்த அந்த அருள்மொழிவர்மன் சொன்னா, ஆமாம் உனக்கு தான் வரணும், உங்கள் அப்பா வழியில் வந்தது உரிமைப்படி அது உனக்கு தான், அதனால் நீ தான் முதல் உரிமை, நீ எடுத்துக்க, உனக்கு போக மிச்சம் இருந்தால் அதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி காத்திருந்தான். 50-55 வயசில் அதுக்கப்புறம் அரசனாகிறான். ஒரே சம்பவம் தான், ஒரு நாட்டை ஆளும் உரிமை யாருக்கு அப்படிங்கிறது. அதில் வடக்க ஒரு முடிவு எடுக்கிறான் கிருஷ்ணன், பகவத்கீதையினுடைய ஆசானாகிய கிருஷ்ணன் ஒரு முடிவு எடுக்கிறான், தம்பி மகனுக்கு தான், ஏன்னா தர்மம் அவன் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். இங்கே இந்த உத்தம சோழன் அப்படிங்கிறவனுக்கு ஆள தெரியாது, அவனுக்கு ஆளுமை இல்லை என்றாலும் கூட நான் கூட இருந்து அந்த ஆட்சியை சரி செய்ய முடியும், நான் துணையாக இருந்து அதை ஒழுங்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் அந்த உரிமையை உத்தம சோழனுக்கு கொடுத்து, உத்தம சோழன் செத்து போனதுக்கு பிறகு தான் ராஜராஜ சோழன் பட்டத்துக்கு வர்றான். அப்போ ஒரே காரியம், இந்த பக்கம் ஒரு மாதிரியாக பார்க்கப்படுகிறது, அந்த பக்கம் ஒரு மாதிரியாக பார்க்கப்படுகிறது, இதை எப்படி நீங்கள் முடிவு செய்வீர்கள் அப்படின்னா, இதற்கு அறிவு கொண்டு சிந்தித்து நம்முடைய மரபுகள் வழியில் விட்டு கொடுக்கிறதா அல்ல தட்டி பறிக்கிறதா என்பதையெல்லாம் அடிப்படையாக வைத்து தான் இவற்றிலே நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஆகையினால நல்லவனாக இருக்கிறதுங்கிறது எளிதான காரியம் இல்லை. மாவேலின்னு ஒரு அரசன் இருந்தான் கேரளத்தில். அந்த மாவேலி அப்படிங்கிற அரசன் ஒரு பெரிய வேலியை, அந்த நாட்டுக்கே வேலி கட்டினது மாதிரியாக ஒரு ஆளுமையை ஏற்படுத்தி வச்சிருக்கான். அந்த அரசை தான் பறிக்கணும்னு இந்திரன் அப்படிங்கிறவன் விரும்புகிறான். இவன் அந்த மாவேலி ரொம்ப புகழ் பெற்றவனாக ஆகிக்கொண்டே இருக்கிறான், ஆகையினால் இந்த அரசை நான் பறிக்க வேண்டும் என்று கருதுகிறான். இவன் ரொம்ப சிறந்த ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கான் மாவேலி. அப்போ மாவேலிக்காக விஷ்ணு வந்து ஒரு அவதாரம் எடுத்து வர்றார், வாமனன் அப்படிங்கிற அவதாரம் எடுத்து வர்றார். குள்ளன் வந்து எனக்கு வேள்வி நடத்துவதற்கு 3 அடி மண் மட்டும் கொடுத்தா போதும், 3 அடி அகலத்துக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு வேள்வி நடத்துக்குவேன், நான் ஒரு வைதீகன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இவன் 3 அடி தானே எடுத்துக்க அப்படின்னு சொன்னான். அவன் வளர்ந்தான், பெருசாக வளர்ந்தான், விஸ்வரூபம் எடுத்தான், 1 அடியால் நிலத்தை அளந்தான், 1 அடியால் வானத்தை அளந்தான். 3 அடி கொடுக்குறேன்னு சொன்னியே, 3வது அடிக்கு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டான். மாவேலிக்கு தான் ஏமாற்றப்பட்டோம் என்பது புரிந்தது, இருந்தாலும் கொடுத்த வாக்கு தவறக்கூடாது என்பதற்காக 3வது என் தலையில் வை அப்படின்னு சொன்னான். அவன் தலையில் வச்சான், அழுத்து நான் பாதாளத்துக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க, மாவேலி அழிஞ்சு போனான். பிறகு மாவேலியை ஒவ்வொரு ஆண்டும் வர வேண்டும் என்று அந்த மக்கள் வேண்டிக் கொண்டதன் பேரில் மாவேலி ஒவ்வொரு ஆண்டும் வந்தான் என்று சொல்லி அந்த திருவோணம் என்கிற அந்த திருவிழாவை மலையாளிகள் கொண்டாடுகிறார்கள். இப்போ இது இந்த அரசு யாருடையது, இந்த உரிமை யாருடையது? ஒருத்தன் எடுத்து ஆண்டுகிட்டு இருக்கான், சிறப்பாக செய்கிறான், இன்னொருத்தன் அதை தட்டி பறிக்கணும்னு விரும்புகிறான். தட்டி பறிக்க விரும்புகிறவனுக்கு துணையாக ஒருவர் வருகிறார், ஒரு அவதாரம் வருகிறது, வாமனன் என்கிற அவதாரம் வருகிறது, தட்டி பறித்து இவனுடையதை பிடுங்கி அவனிடம் கொடுக்கிறார்கள். இப்போ இது எது நியாயம் அப்படின்னா, சிந்திக்கிறதுக்கு நமக்கு அறிவு இல்லைன்னா இவற்றையெல்லாம் கருதி பார்க்க முடியாது. சிந்திப்பதற்கு சங்கடப்பட்டு விட்டு கொடுத்தோன்னா நமக்காக சிந்திக்கிறதுக்கு நமக்கு மேலே ஒருத்தன் வந்து ஏறி உட்காருவான். நீங்கள் உங்களால் ஒரு வேலையை செய்ய முடியல, தண்ணி இறைச்சி கொண்டு வர முடியல அப்படின்னா தண்ணி இறைச்சி கொண்டு வர்றதுக்கு ஆள் வருவான், அவன் உங்கள்கிட்ட கூலி மட்டும்தான் வாங்குவான்.
உங்களால் சமைக்க முடியல அப்படின்னு சொன்னால் சமைக்கிறதுக்கு ஆள் வருவான், அவன் உங்கள்கிட்ட கூலி மட்டும்தான் வாங்குவான். உங்களால் சிந்திக்க முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக சிந்திக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவான், அவன் உங்கள்கிட்ட கூலி வாங்க மாட்டான், அவன் உங்கள் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுருவான். அதனால் சிந்திக்கிறதுக்கு சங்கடப்பட்டு விட்டு கொடுத்தீங்கன்னா, வேலை பார்க்குறதுக்கு சங்கடப்பட்டு விட்டு கொடுங்க, வேற ஆள் வச்சுக்குங்க, கூலி கொடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய குழப்பம் இல்லை. ஆனால் சிந்திக்கிறதுக்கு முடியலை, எனக்கு சங்கடமாக இருக்குது, எனக்கு பதிலாக யாராவது சிந்திக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிக்கலாயிரும். நம்ம இந்த சிந்திக்கிற வேலை இருக்குல்ல, அது காங்கிரீட்டாக உலகத்தில் நமக்கு தெரிகிற மாதிரி நடக்காது. நமக்கு அதை அந்த சிந்தனையை வேறு எங்கேருந்தோ கொண்டு வந்து நம்ம தலை மேலே வைப்பான். ஒரு டிரான்சண்டென்டல் இன்ஸ்டிடியூஷனலிசம் அப்படின்னு சொல்லுவான். அதை யார் பேரில் கொண்டு வந்து இறக்குவான், நான் அவன் சொல்லுவான், உனக்கு தர்மம் எதுன்னு தெரியாது, அறம் எதுன்னு தெரியாது, உனக்கு நல்லது கெட்டது தெரியாது, நீ ஒரு அரியா புள்ள, உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு அப்படிம்மா. உனக்கு மட்டும் எப்படா தெரியும் அப்படின்னா, நான் புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன் அப்படிமா. புஸ்தகம் ஏதுரா அப்படின்னா, அது கடவுள் படைத்த புஸ்தகம் அப்படிம்பா, கடவுளே வந்து போதிச்சாரு அப்படிம்பா. அப்போ அந்த புத்தகத்தின் பேரில் அறம்னா என்ன அப்படின்னு நமக்கு சொல்லுவான். கிருஷ்ண பரமாத்மா இறங்கி வந்தார், இறங்கி வந்து தர்மம்னா என்ன என்று போதிச்சாரு, அதைத்தான் நான் உனக்கு சொன்னேன், அதை நீ செய் அப்படின்னு நமக்கு சொல்லுவான். இப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா, கடவுளுக்கு உடம்பு உண்டா? கடவுளை நம்ம யாராவது பார்த்துருக்கோமா? என்ன, நீங்கள் பார்க்குறது மாதிரியும் உங்களை நான் பார்க்குறது மாதிரியும் கடவுளை நம்மில் யாராவது பார்த்துருக்குறோமா அப்படின்னா, பார்த்ததில்லை. ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது. இப்போ அறம்னா செயல் செய்கிறது, செயல் செய்யணும்னா கைகால் உடம்பு இதெல்லாம் வேணும். கைகால் உடம்பெல்லாம் கடவுளுக்கு கிடையாது. கைகால் உடம்பு இல்லாத கடவுள் அறம் செய்ய முடியாது. அறம் செய்ய முடியாத கடவுள் அறத்தை பற்றிய கருதுகோள்களை மட்டும் எப்படி போதிக்க முடியும்? அவருக்கு தான் அறம், அறத்துக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லைன்னு ஆயிருதே. அவர் அறத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார் இல்லையா? அவர் எப்படி சொல்லுவாரு நீங்க என்ன அறம் செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று? அப்ப அந்த கேள்வி நமக்கு வரும். வந்தா அவன் என்ன சொல்லுவான், அதனாலதான் அவர் அவதாரமா கீழே இறங்கி வந்தாரு அப்படிமா. எல்லா கடவுளர்களும் அவதாரங்களாக கீழே இறங்கி வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி பகவத்கீதையில் அவர் சொல்கிற அந்த கருத்து என்ன அப்படின்னா, எப்போதெல்லாம் தர்மம் ஓய்ந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் வருவேன், அவதாரமாக வருவேன், வந்து அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன், தீயவர்களை அழித்து நல்லவர்களை மேம்படுத்துவேன். அதுக்காகத்தான் துரியோதனனை ஒழித்து தர்மனை தூக்கி வச்சேன், அதுக்காகத்தான் மாவேலியை ஒழித்து இந்திரனை தூக்கி வச்சேன், இப்படித்தான் நான் அவதாரமாக வர்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவார்.